நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதனுடைய விளக்கம் சட்டப்பிரிவு எல்லாருக்குமே அறிந்து இன்று வந்து பேரறிவாளன் அவங்க வந்து விடுதலை ஆயிருக்காங்க தண்டனைகள் கொடுக்கும்போது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு ஐபிசி யூஸ் பண்ணி தண்டனை வழங்குவாங்க ஆனால் விடுதலை விளங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் சட்டப்பிரிவை பயன்படுத்தி இன்று உச்ச நீதிமன்றம் வந்து அவங்களை விடுதலை பண்ணியிருக்கு அதனுடைய சாராம்சம் என்ன அது குறித்த விரிவான தகவல் தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற குறித்தது என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது அரசு செய்தி வெளியீடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம் பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை அரசு வேலைவாய்ப்பு டெக் குடியோக்கள் கிராம சபை சட்டம் முதலமைச்சர் முதலில் கழித்து டைந்த திட்டங்கள் குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள் கிராம சபை ஆலோசனை கோவிட் நைன்டீன் அரசு நல உதவி திட்டங்கள் உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டிஏ கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது டைம் கிடைக்குமா பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம் அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்றால் என்ன அரசியல் சாசனத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரத்யேக அதிகாரமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகும் இது ஒரு வகையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரம்மாஸ்திரம் போன்றது எந்த ஒரு மாநில அல்லது மத்திய அரசோ சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மதித்து நடக்கவில்லை அதன் உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் நீதிமன்றமே நேரடியாக உத்தரவை நிறைவேற்ற இந்த சட்டப்பிரிவு வகை செய்கிறது இந்திய அரசியலினுடைய சட்ட புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி அதுல அந்த பிரிவுக்கான விளக்கங்கள் என்ன குறிப்பிட்டிருக்குங்கிறத ரீட் பண்ணி பார்த்தேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பாணைகள் ஆணைகள் இவைச்சு செயல் உறுத்தலும் வெளிகுணல் முதல்வை குறித்த ஆணைகளும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகும் உச்ச நீதிமன்றம் தனது அதிகாரத்தை செலுத்துகையில் தன் முன் முடிவுறா நிலையில் உள்ள வழக்கு அல்லது பொருட்பாடு எதிலும் நிறைவுறும் நீதி நிலையை செய்வதற்கு தேவையாகும் தீர்ப்பானையை வழங்கலாம் அல்லது எதனையும் பிறப்பிக்கலாம் அவ்வாறு வழங்கப்பட்ட தீர்ப்பானை அல்லது பிறப்பிக்கப்பட்ட ஆணை எதுவும் நாடாளுமன்றத்தால் ஈட்டப்படும் சட்டத்தாலோ அதன் வழியாலோ பகுந்தரிக்கப்படும் முறையிலும் அவ்வாறு நாடாளுமன்றம் வகை செய்யும் வரையிலும் வரையில் குடியரசுத் தலைவர் ஆணையின் வழி வ வகுத்துரைக்கும் முறையிலும் இந்திய ஆட்சி நிலவரை எங்கனும் செயலுறுத்த தகுவது ஆகும் நாடாளுமன்றத்தால் இதன் பொருட்டு ஈட்டப்படும் சட்டம் ஒன்றன் வகைங்களுக்கு உட்பட்டு உச்ச நீதிமன்றம் இந்திய ஆட்சி நிலவரை முழுவதிலும் எவரையும் தன் முன் வரவழைப்பதற்காக ஆவணங்கள் எவற்றையும் வெளியே அல்லது முன்னிலைப்படுத்துவதற்காக அல்லது தன்னை அவமதித்த குற்றம் பற்றி விசாரிக்கவோ அது குறித்த தண்டனை விதிக்கவோ ஆணை எதனை பிறப்பதற்கான அதிகாரங்கள் அனைத்தையும் உடையது ஆகும் சிறப்பு பிரிவு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க அவங்க வந்து எந்த ஒரு முடியூராக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீதி நிலைய நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை அவங்க பிறப்பிக்கலாம் உத்தரவு விடலாம் அது குறித்த அந்த தான் அவங்களுக்கு அந்த சிறப்பு அதிகாரத்தை கொடுத்துருக்கு இந்த பிரிவு இந்த பிடிஎஃப் ஓட ஃபைல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்